ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ரீட்டெயில் ஆப்ஷன். இன்றைக்கி நம்ம மார்க்கெட் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஒரு மூமெண்ட்டுமே கொடுக்கலைங்க. ஆனால் மற்றபடி ஸ்டாக்ஸ்லலாம் பார்க்கும்போது நல்ல ஒரு இறக்கம் இருந்தது. நிறைய ஸ்டாக், அதாவது டாட்டா மோட்டராக இருக்கட்டும், ஹீரோ மோட்டர் கார்ப்பாக இருக்கட்டும், நிறைய ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா கீழே தான் வந்திருந்தது, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பை பண்ணுறதுக்கு. பட் சில ஒரு ரெண்டு மூணு ஸ்டாக், அதாவது ரிலையன்ஸ், எஸ்டிஎஃப்சி, இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வச்சு மார்க்கெட்டை ஸ்டாண்ட் பை பண்ணிட்டாங்க. ஸோ மோஸ்ட்டாக அதுவும் இல்லாமல் இந்த மிட்கேப் சைட்லலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபால்ஸ் இருந்தது. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து இன்னும் வந்து ஒரு சைட் வேல தான் இருக்குது. பட் இருந்தும் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் இருக்குது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும். அது என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ வரைக்கும் நம்ம நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு மூமெண்ட்டும் இல்லை. ஸோ இந்த 16,800 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறது தான் இப்போது நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. ஸோ இருந்து இங்கேருந்து ஒரு ரிவர்சல் வந்துச்சுன்னா இந்த எண்டில் வாங்கினவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இல்லாமல் கீழே போச்சுன்னா நம்மளுக்கு திரும்ப ஒரு மேலும் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுத்துருக்கு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அகெயின் வந்து பையிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த 16,800 கட் பண்ணால் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் பெருசாகும். ஓகே, ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து மார்க்கெட் இறங்கும் போது நமக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்கும். ஸோ பல சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்க்கும்போது இன்னும் இந்த இறக்கம் தொடருமா, என்னென்ன ரீசன் வேணால் சொல்லுவாங்க, கசகசன்னு போட்டே இருப்பாங்க. இந்த பிரச்சனையாச்சு, பேங்க் பிரச்சனையாச்சு, வாராச்சு, அது இதுன்ட்டு. ஸோ நீங்கள் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு சோஷியல் மீடியாவில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு பெரிய ஃபால் நடக்கும்போதும் ஏதாச்சும் ஒன்று சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அந்த டைமில் உங்களோட மென்டாலிட்டியை வந்து டோட்டலாக வந்து கொலாப்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மையே இல்லாமல் போயிடும். பயம் மட்டும்தான் இருக்கும் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்கள் திரும்புகிற பக்கமெல்லாம் உங்களுக்கு அந்த பயம் செய்தி மட்டும்தான் காதில் கேட்கும், இதோட முடிஞ்சா அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேசுவாங்க. ஸோ அதை கேட்கும்போது உங்களுக்கு இன்னும் பயமாக இருக்கும். கையில் வச்சுருக்கிற ஷேரை என்ன பண்ணுறது, ஆல்ரெடி 20%, 10% லாஸில் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு குழப்பமும் பயமும் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கிற டைமில் நீங்கள் தவறான முடிவு எடுப்பீங்க. அப்படி எடுக்கக்கூடிய தவறான முடிவுனால நீங்கள் லாஸ் புக் பண்ணிட்டு வெளியே வருவீங்க. பட் நீங்கள் லாஸ் புக் பண்ண நேரத்தில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே தான் ஏற ஆரம்பிக்கும் ஸ்டாக். ஸோ அது வந்து சிறந்த எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது இந்த 15,000 லெவல்ஸ் வந்து நிஃப்டி வரும்போது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டு மே டு ஜூலை, ஜூன் மாதம் வரைக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த டைமில் எப்படி போட்டிருக்காங்கன்ட்டு கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கான ஒரு குழப்பம் வந்து தீரும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து போடுறேன். இந்த டைமில் யார் வாங்குன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில், அப்படி வாங்கினவங்களுக்கு தான் பெரிய லெவலில் ஒரு லாபமும் கிடச்சிருக்கும். ஏன்னா ஒரு 3,800 பாயிண்ட் வந்து நிஃப்டி மேலே போச்சு இங்கேருந்து. ஸோ பயப்படாதீங்க, நல்ல ஒரு ஸ்டாக்கை தேர்ந்தெடுங்க. தயவு செஞ்சு பென்னி ஸ்டாக்கு, ஸ்மால் கேப் ஸ்டாக்லாம் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் சூஸ் பண்ணாதீங்க. ஒரு டைம் தான் உங்களுக்கு மல்டிபேக்கர் கொடுப்பான், சும்மா சும்மா மல்டிபேக்கர் கொடுக்க மாட்டான். ஓகே, ஸோ அதை மட்டும் நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபண்டமெண்டல் இல்லாத ஸ்டாக்கை தயவு செஞ்சு தொடாதீங்க. நிறையா கம்பெனி வந்து அட்ராக்டிவான பையிங் ரேஞ்சில் இருக்குது, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு எஜுகேட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக நான் வந்து இதை சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதிக ரிட்டனுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக லாஸ் தான் ஆகும், அதை யாருனாலையும் தடுக்க முடியாது. ஓகே, இப்போ என்ன ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் வந்து இன்றைக்கி பாசிட்டிவில் வந்திருக்காங்க. அதுவும் 1,500 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. இந்த மந்த்து ஃபுல்லாக பார்க்கும்போது ஒரு 394 கோடி வந்து பாசிட்டிவில் தான் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி 1,500 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. டிஐஸ் பார்த்திங்கன்னா ஒரு 156 கோடிக்கு விற்றுருக்காங்க. ஸோ அவங்க வாங்கும்போது இவங்க விற்றுருக்காங்க. ஓகே, இப்போது நம்ம மார்க்கெட் பார்க்கும்போது தெரியும் இங்கேருந்து ஒரு ரிவர்சல் வருமா அப்படின்ட்டு. ஸோ இங்கேருந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது, கொஞ்சம் மேலே இந்த ஏற்றத்தை வந்து நீங்கள் கன்ஃபார்மே பண்ண முடியாது. ஸோ இங்கேருந்து திரும்ப உளுந்துருமா, ஏன்னா அப்படி வந்து நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ 17,400 போச்சுன்னா இங்கேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணி கீழே வந்துடும், நீங்கள் வாங்கவே முடியாது ஸ்டாக்கை. நீங்கள் வேணால் ஒரு கொஞ்ச நாள் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு நீங்களே ஒரு முடிவு சொல்லுங்கள். கன்ஃபார்ம் வந்து வாங்கவே முடியாது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ரிவர்சல் ஆயிரும்பாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் போக அங்கேருந்து ரிவர்சல் ஆகி கீழே வந்துருமா அப்படின்னு ஒரு பயத்திலேயே தான் நம்மளை வச்சுருப்பாங்க ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ எவ்ரி டிப் நல்ல ஸ்டாக்காக அக்யூமுலேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த எஃப்ஐஎஸ் அண்ட் டிஏ எஃப்ஐஎஸ் வந்து அதிகமாக செல் பண்ண ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது பந்தன் பேங்க்கும் டெக் மகேந்திராவும் வந்து அமைஞ்சிருக்கு. ரெண்டு ஸ்டாக்லேயும் வந்து அதிகமான ஒரு செல்லிங் வந்து நடந்திருக்கு. எஃப்ஐஎஸ் அதிகமாக செல் பண்ணனால பந்தன் பேங்க்கும் இன்றைக்கி 5% கிட்ட டவுன் ஆகிருக்கு. டெக் மகேந்திரா பார்க்கும்போது ஒரு 2.5% வந்து டவுன் ஆகிருக்கு. ஸோ இது வந்து எஃப்ஐஎஸ் செல்லிங்கால் நடந்திருக்கு. அதே மாதிரி சுப்ரியா லைஃப் சயின்சஸ் பார்க்கும்போது அதுவும் வந்து இறங்கியிருக்கு ஸ்டாக்கு. பட் இதை இந்த டைமில் வந்து இந்த எச்என்ஐஸ் எல்லாம் பை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சுப்ரியா லைஃப் சயின்ஸ் வந்து நானும் அந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஒரு 150 ரேஞ்ச் அப்படிங்க வரும்போது நம்ம சுப்ரியா லைஃப் சயின்ஸை உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். பட் அதுக்கு முன்னாடியே ஒரு நியூஸ் வந்துருச்சு. ஸோ இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணலாம். அந்த 150 அப்படிங்கிற ரேஞ்சை சுப்ரியா லைஃப் சயின்ஸுக்கு நல்ல ஒரு பட்டாசான ஒரு பையிங் ரேஞ்சாக இருக்கும் அப்படின்னு நான் திங்க் பண்ணுறேன். ஓகே, அடுத்தது வந்து யூபிஎல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. 18 வருஷமாக
இல்லாத அளவுக்கு இப்போ வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது யூபிஎல்க்கு ஒரு பாசிட்டிவ் தான். ஏன்னா தொடர்ந்து நானும் ஸ்க்ரீனரில் செக் பண்ணி பார்த்தேன், தொடர்ந்து வந்து யூபிஎல்ல வந்து ப்ரொமோட்டர் வந்து அவங்க ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்துருக்காங்க. ஸோ இது யூபிஎல்லை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான நியூஸ். யூபிஎல் பற்றி நான் ஆல்ரெடி தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், யூபிஎல் நம்ம 700 கீழே போகும்போதெல்லாம் பை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ யூபிஎல் ஒரு வேர்ல்ட்லேயே பார்க்கும்போது ஃபிஃப்த் பிளேஸில் இருக்காங்க இந்த உரம் தயாரிக்கிறதுல. அதே மாதிரி விதை தயாரிக்கிறதுல பார்க்கும்போது 4வது பிளேஸில் இருக்காங்க. ஸோ வேர்ல்டுலேயே கம்பேர் பண்ணும்போது இந்த குவார்ட்டர்ஸ் டிசம்பர் குவார்ட்டரில் வந்து அவங்களோட ப்ராஃபிட் கம்மியானதுக்கான ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாத்தின் அமெரிக்காவில் பெரிய அளவு இல்லை, அதனால தான் வந்து அவங்களோட ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த உரம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருந்துகிட்டே தான் இருக்க போகுது, இது இருந்தால் தான் சாப்பாடு, பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ இறங்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த நிஃப்டி டவுனை யூஸ் பண்ணி இது கீழே இறங்குச்சுன்னா நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு திரும்ப வந்து நான் இந்த ஸ்டாக்கை நோட்டிஃபை பண்ணுறேன். ஓகே, அடுத்தது எம்பசி ஆஃபீஸ் ரைட்ஸ். இந்த ரைட்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து பேசியிருக்கோம், பட் டீட்டெயில்டாக உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் பற்றி நான் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ ஒன் டே வந்து நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கான நேரம் வரமாட்டேங்குது, கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பசி பிஸ்னஸ் ஹப்னு ஒரு இடத்த பெங்களூரில் வந்து ஒரு அதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து 334.8 crore வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது எம்பசி ரைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் தான். 1.4 million ஸ்கொயர் ஃபீட் அதில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த வாங்குறதுக்கான பணம் பார்த்திங்கன்னா முழுசாக வந்து கடன் தான் வாங்கியிருக்காங்க, 8% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கடன் வாங்கியிருக்காங்க. ஸோ இதை எப்படியும் அவங்க பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வர நமக்கு வரக்கூடிய அதாவது ஷேர் ஹோல்டர்ஸாக புதுசாக போய் இந்த ஸ்டாக் வாங்குவாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எதுலேயாச்சும் ஒன்றில் வரும், அதுவும் இல்லாமல் லாபம் சம்பாதிப்பாங்க. ஆல்ரெடி பெரிய ஒரு ஆளுங்க தான் இவங்க, நிறைய ஆஃபீஸ் வந்து ரெண்ட் அண்ட் லீஸுக்கு விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதிலேருந்து வர வருமானத்தில் கொடுத்துட்டு ஷேர் ஹோல்டருக்கு மிச்சம் காசாக டிவிடெண்ட்டாக கொடுக்க போகிறாங்க. ஓகே, ஸோ பெரிய அளவில் இவங்களோட பிஸ்னஸ் வந்து இன்னும் பெருசாகுது அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இதை ஆல்ரெடி சொல்லிட்டோம், டிவிடெண்ட்டுக்காக நீங்கள் இந்த கம்பெனியெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ ஃபோக்கஸ் பண்ணாதவங்க ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸில் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ட்ராப் நடந்திருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2.8 crore ஷேர் வந்து பிளாக் டீல் மூலிமா கை மாறி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் விற்கிறாங்கன்னு தெரில. இப்போ தான் கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. இதை விற்ற கம்பெனி பேர் இங்கே போட்டிருந்தாங்க நான் பார்த்தேன். ஸோ இதை விற்ற கம்பெனி பேர் ஹைடல் இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறம் வார்பர்க் பின்கஸ் அப்படிங்கிற ஒரு ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் சேர்ந்து விற்றுருக்காங்க. ஒரு 2.5% ஸ்டேக்கை விற்றுருக்காங்க. இந்த டீலோட வேல்யூ பார்க்கும்போது 312 crore இருந்திருக்கு. ஓவராலாக வந்து 2.5 ஸ்டேக்கை விற்றுருக்காங்க. இதனால் ஷேர் ப்ரைஸும் வந்து நல்லா டிக்ளைன் ஆகிருக்கு. ஓகே, ஸோ நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு வேளை ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த அளவுக்கு விற்கிறாங்களா என்னன்ட்டு எனக்கு தெரில. ஸோ மெயின் ரீசன் வந்து இந்த ப்ராஃபிட் புக்கிங்காக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா புதுசாக புது பிரான்ச்சை வந்து இவங்க போட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு பிளான் இல்லாமல் சவுத் இந்தியாவில் வந்து ஒரு 11 பிரான்ச் வந்து போட போகிறேன் அப்படிங்கிற ஒரு நியூஸும் வந்து முன்னாடியே கொடுத்துருந்தாங்க. நிறைய பிரான்ச்சஸும் வந்து புதுசாக கட்டிகிட்டே வந்துட்டுருக்காங்க, பட் இருந்து வந்து விற்றுருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சில ஷேர்ஸ் பற்றி நான் பேசணும். அது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இறக்கம் வந்து வந்துகிட்டே இருக்குது. இது நமக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நாள் டே பை டே வந்து நமக்கு கொடுத்துட்டே இருக்குது. ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஷேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் டிவி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சன் டிவி பற்றி நான் ஆல்ரெடி நிறைய டைம் பேசியிருக்கேன். ஸோ சன் டிவி வந்து 425 நம்ம வாங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் 425 வாங்கிட்டு இருக்கேன் சன் டிவி, பட் பெரிய அளவுலலாம் வாங்கலை, சின்னதாக தான் வாங்கிட்டு இருந்தேன். ஓகே, ரொம்ப பெருசாக நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்குலாம் வாங்கலை. நான் எப்போவுமே சொல்லியிருப்பேன் கொஞ்சமாக தான் அக்யூமுலேட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த கான்செப்டில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் டோட்டலாக பிளான் பண்ணது வந்து 100 quantities வந்து இந்த ரேஞ்சில், அதாவது 400 range 100 quantity நம்ம வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் நான் வச்சுருந்தேன். பட் நம்ம இன்றைக்கி காலையில் நான் எடுத்து பார்க்கும்போது இந்த ஷேரோட ப்ரைஸ் பார்க்கும்போது 405 இருந்தது. ஸோ 405 ஒரு 4 வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 400 ஒரு 20 வாங்கினேன். பார்த்தா திரும்ப இறங்கி 393 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ அந்த டைம்லேயும் நான் ஒரு 4-5 வாங்கினேன். டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 30 வந்து நான் வாங்கியிருக்கேன் இந்த சன் டிவியில். இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ பொசிஷனில் ஆவரேஜ் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 399 வந்து என்னோடய ஆவரேஜ் ப்ரைஸ் இருக்குது. நான் இன்றைக்கே வந்து ஃபுல்லாக 100 வாங்கியிருப்பேன். பட் சன் டிவியோட சப்போர்ட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் 400 அப்படிங்கிறது ஒரு பெரிய சப்போர்ட். இப்போ நான் உங்களுக்கு வீக்லியில் காட்டுறேன்.
வீக்லியில் பார்க்கும்போது தெரியும். ஸோ இது எவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது 2015 ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கு. சம்டைம்ஸ் வந்து பிரேக் நடந்திருக்கு இந்த கோவிட் டைமில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆயிருக்கு சன் டிவி பொறுத்த வரைக்கும் 2015-2016 இந்த டைமெல்லாம். இப்போது அதே மாதிரி வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு, அதாவது ஃபால்ஸ் டவுன் பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. ஸோ இன்னும் வந்து இந்த ஷேர் இறங்கும் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு, அதனால் நம்ம மெதுவாக அக்யூமுலேட் பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் என் கையில் வந்து ஒரு 34 ஷேர் வந்து இருக்குது சன் டிவியை பொறுத்த வரைக்கும். இன்னும் வந்து ஒரு 66 ஷேர் வந்து பையிங் பண்ணணும். ஸோ பார்க்கலாம் இது இன்னும் இது இறங்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இறங்கலைனாலும் எனக்கு 34 ஷேருக்கு வர லாபம் வந்தால் போதும், இல்லைனா இறங்க இறங்க வந்து நான் அப்படியே கம்மி கம்மியாக 5 குவான்டிட்டி 10 குவான்டிட்டி இப்படிங்கிற மாதிரி நான் வாங்கிட்டே இருப்பேன். ஸோ சன் டிவி மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஸோ வெறும் நம்பிக்கை அப்படின்னு சொல்ல முடியாது, வெறும் டேட்டா வச்சு தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம சன் டிவியோட ஃபண்டமெண்டல் பற்றி பார்க்கலாம். இப்போது சன் டிவியோட வேல்யூஷன் ஆர்ஓசி ஆர்ஓஇ எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. ஸ்டாக் பிஇ ரேஷியோவும் வெறும் 0.9 டைம்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது ப்ரைஸ் டு ஏர்னிங். கடன் வந்து டெட் ஃப்ரீ கம்பெனி தான் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் தொடர்ந்து வந்து நல்லாவே இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ப்ரொமோட்டர் யாருன்ட்டு தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ யாரோட ஆட்சி நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் நான் மைன் பண்ணி தான் வந்து நான் இந்த ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் சன் டிவியை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, ஸோ இப்போ ஓடிடியெல்லாம் வந்துருச்சு, இந்த மாதிரி சன் டிவியெல்லாம் ஓடுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. என்ன தான் ஓடிடி வந்திருந்தாலும் அது நம்ம தனியாக உட்காந்து பார்க்கும்போது ஓகேவாக இருக்கும், பட் நம்ம இப்போ ஃபேமிலியாக வீட்டில் உட்காந்து பார்க்கும்போது ஓடிடியில் வர சில காட்சிகள் எல்லாம் நமக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகும், பார்க்க முடியாது. மேக்ஸிமம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங்க்கு மேலே பார்த்தீங்கன்னா சன் டிவி கண்டிப்பாக வந்து எல்லார் வீட்லேயும் சன் டிவி தான் ஓடும். சில பேர் வீட்டில் விஜய் டிவி ஓடும். பட் நீங்கள் ஓவராலாக வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஆர்பி ரேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டாப் 5 இடத்துல பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் சன் டிவி தான் இருக்கும். அந்த டிஆர்பி டேபிளில் டோட்டலாக ஒரு 7 பிளேஸ் இல்லை 6 பிளேஸ் வந்து சன் டிவி தான் ஆக்குப்பை பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் மைண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் நல்லாயிருக்கு, கம்பெனி பிஸ்னஸ் நல்லாயிருக்கு, டெக்னிக்கல் லெவலில் வந்து நல்ல ஒரு லோவஸ்ட் சப்போர்ட் ரேஞ்சில் வந்து நமக்கு கிடைக்கிது. இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் வந்து நான் சன் டிவியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களை யாரையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லலாம், நான் பண்ணியிருக்கேன், அதை வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நண்பர் கூட இந்த ஸ்டாக்கில் வந்து ஒரு 540 அந்த ரேஞ்சில் வாங்கியிருந்தார். ஒரு 10-20 ருபீஸ் போச்சுன்னா கொடுத்துடலாம் அப்படின்ட்டு, பட் நான் அந்த டைம் நான் சொல்லியிருந்தேன் ரிஸ்க் தான், இந்த ஷேர் வந்து 400 போகும் அப்படின்ட்டு. ஸோ இது சொல்லி ஒரு 4 மந்த்ஸ் கிட்டே இருக்கும், 400 போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ நான் வெயிட்டும் பண்ணிகிட்ருக்கேன் 400க்கு அப்படின்ட்டு. ஒரு 4 மாதமாக வந்து நான் இந்த ஸ்டாக்கில் வெயிட் பண்ணி என்ட்ரி எடுத்திருக்கேன். இதே என்ட்ரி வந்து எனக்கு இந்த இடத்துல கிடச்சிருக்கு, ஆல்ரெடி நான் வந்து வாங்கியிருக்கேன். இது நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்களுக்கும் தெரியும், ஏன்னா அந்த டைமில் அவங்களும் வந்து இதில் என்ட்ரி பண்ணியிருந்தாங்க இந்த சன் டிவி ஷேரில். ஸோ வாங்கி அதையும் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டுக்கு தான் விற்றோம். பட் இது 560 வரைக்கும் போச்சு, நாங்கள் அதில் பாதியிலே வந்து எக்ஸிட் ஆயாச்சு சன் டிவியை பொறுத்த வரைக்கும். இந்த டைம் பார்க்கலாம், ஒரு 500 வந்தால் கூட போதும் தான், ஒரு 25% ரிட்டர்ன் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சன் டிவியில். ஓகே, பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்ட்டு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பங்கு வந்து டாடா மோட்டார் டிவிஆர். ஸோ ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க டாடா மோட்டார் டிவிஆர் வாங்கலாமா இல்லை டாடா பவர் வாங்கலாமா அப்படின்ட்டு. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, இப்போதைக்கு வந்து நீங்கள் டாடா மோட்டார் டாடா பவர் நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா டாடா பவர் வந்து நல்ல ஒரு லோவஸ்ட் ரேஞ்சில் கிடைக்குது. டாடா மோட்டாரில் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டிய ஒரு டைம் இருக்குது, ஏன்னா உங்களுக்கு இங்கே தெரியும். ஸோ நீங்கள் இதை கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, டாடா மோட்டாருக்கும் டாடா மோட்டார் டிவிஆரும் சேம் சாட் பேட்டர்னில் தான் இருக்கும். இப்போது கரெக்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் வந்து இந்த டாடா மோட்டார் வந்து ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. ஆல்ரெடி நிறைய டைம் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்டே வந்தாலும் அதால் பிரேக் பண்ண முடியல, பட் சம்டைம்ஸ் வந்து கண்டிப்பாக பிரேக் பண்ணும். இதை நான் வந்து அனுபவிச்சிருக்கேன், முன்னாடி இருந்து நான் இந்த ஷேர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணனால எனக்கு தெரியும், நான் நிறைய டைம் ஸ்விங் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த சப்போர்ட் கண்டிப்பாக இந்த 380 அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் வரும் டாடா மோட்டரை பொறுத்த வரைக்கும். டாடா மோட்டார் டிவிஆரை பொறுத்த வரைக்கும் 192 அப்படிங்கிற ஒரு இடம் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு டாடா மோட்டார் டிவிஆரில் காமிக்கிறேன். டாடா மோட்டார் டிவிஆரை பொறுத்த வரைக்கும் 192 அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து, இல்லை 190 அப்படிங்கிற இடத்துல நம்ம பை பண்ணலாம். பட் இதோட ஸ்ட்ராங் சப்போர்ட் 180, அது வரைக்கும் வந்து கீழே போகலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பட் 190-192 ஒரு நல்ல சப்போர்ட், நல்ல ஒரு என்ட்ரி ப்ரைஸாக இருக்கும். இன்னும் ஒரு 10 ரூபா தான் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்குது. ஒரு நாள் மார்க்கெட் இதே மாதிரி வேலையை காட்டினோன்னா 10 ரூபா ஈஸியாக வந்துடும், நம்ம அதுக்கப்புறமா போய் பை பண்ணிக்கலாம். ஸோ வெயிட் பண்ணலாம், அது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ட்ரிடன். ட்ரிடன் பற்றி நான் நிறைய டைம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நம்ம வீடியோவில், செக் பண்ணாத நண்பர்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ட்ரிடன்ட்டோட பையிங் லெவல்ஸ் மட்டும் சொல்கிறேன். இப்போது ட்ரிடன்ட் பார்த்திங்கன்னா
ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு. இதோட ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது, ஃபினான்ஷியல் நல்லா இருக்குது. ஸோ இவங்க பிஸ்னஸ் தெரியும், டெக்ஸ்டைலில் இருக்காங்க, பெட்ஷீட் டவல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க ட்ரிடென்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ட்ரிடென்ட்டில் நம்ம எப்போ என்ட்ரி எடுக்கலாம்னா, இந்த 20 ரூபீஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ 20 ரூபீஸ் வந்து ஒரு நல்ல என்ட்ரியாக இருக்கும் அப்படின்னு நான் திங்க் பண்ணுறேன். பட் பொறுமையாக என்ட்ரி எடுங்க. ஸோ ட்ரிடென்ட் ஸ்டாக் தான் வாங்கணும் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நான் சொல்கிறேன், மற்றவங்களுக்கெல்லாம் நான் இதை சொல்லலை. ஸோ ட்ரிடென்ட் வந்து நல்லா வாங்கவே மாட்டேன் கண்டிப்பாக. மேலே ஏறினாலும் எனக்கு அந்த காசு வேண்டாம், நான் ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் தான் எப்பவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ நல்ல ஒரு கம்பெனி தான் இதுவும், பட் இப்போதைக்கு ஒரு வாங்குறதுக்கான ஒரு அவசியம் எனக்கு தெரியல. ஏன்னா இப்போது நிறையா ப்ளூசிப் கம்பெனிஸ் வந்து நல்ல ஒரு லோ ரேட்டில் கிடைக்குது, நம்ம அந்த கம்பெனியை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர, இந்த மாதிரி சின்ன ஒரு 25 ரூபீஸ் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியெல்லாம் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா பிஸ்னஸ் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதற்காக வந்து நான் சொல்கிறேன், அது நல்ல கம்பெனி ரேட் கம்மியாகும் போது நான் நல்ல கம்பெனியை மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணுவேன், நல்லா இல்லாத கம்பெனியை ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்சிசி. என்சிசி வந்து கொஞ்சம் பார்த்தேன், கொஞ்சம் நல்ல ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு ஹை ரேஞ்சில் இருக்குது. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு ஹை ப்ரைஸில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் கண்டிப்பாக வாங்க மாட்டேன் அப்படிங்கிறது நம்ம நண்பர்கள் நிறைய பேருக்கு தெரியும், அதே தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ வாங்கிட்டு அதுக்கப்புறம் இறங்குது நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சிக்கிக்காதீங்க. இந்த டைமில் எப்போவுமே வந்து பை ஆன் லோ செல் ஆன் ரைஸ் இந்த ஸ்ட்ராட்டஜியை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். விலை இறங்கும் போது தான் பை பண்ணணும், விலை ஏறும் போது பை பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் மாட்டிக்குவீங்க. ஓகே. மற்றபடி இதை பற்றி பெரிய அனாலிசிஸ் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை, ஏன்னா ப்ரைஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பங்களை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். ஸோ இது ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, இதை பற்றியான ஃபண்டமெண்டல்ஸ் நமக்கு தேவையில்லை. ஓகே. அடுத்தது வந்து பிசிஜி. ஸோ இந்த பிசிஜியில் வந்து நானும் வந்து லாக் ஆகியிருக்கேன், எனக்கு இருக்கக்கூடிய பெரிய லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிசிஜி தான். ஸோ இந்த பிசிஜி ஒரு நல்ல கம்பெனி தான், ஃபினான்ஷியலெல்லாம் பக்காவாக இருக்குது, ப்ரொமோட் ஹோல்டிங் மட்டும்தான் இதில் இருக்கக்கூடிய இஷ்யூ, பட் நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு கம்பெனி, அதை வச்சு தான் நான் வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். இருந்தும் பார்த்திங்கன்னா இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து கீழே இறங்கிட்டே இருக்குது. ஸோ ஷேர் ப்ரைஸ் ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறது ஒரு மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் அப்படின்ட்டு நான் வந்து திங்க் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 37 ரூபீஸில் இருக்குது, ஒரு 400 to 450 குவான்டிட்டிஸ் நான் ஹோல்டு பண்ணுறேன். அகெயின் வந்து ஒரு 15க்கு கீழே போகும்போது நான் ஆவரேஜ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். அது வரைக்கும் நான் அக்யூமுலேட்லாம் பண்ண மாட்டேன், ஏன்னா இப்போ அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது. இது லாஸ் காட்டினாலும் எனக்கு கவலை இல்லை, லாஸ்ட்லேயே கிடக்கட்டும் இந்த ஸ்டாக், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு ஒரு நல்ல ஒரு கம்பெனிஸை நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிருக்கேன். 15 ரூபீஸ்க்கு கீழே போச்சுன்னா பிசிஜியில் நான் ஒரு திரும்ப அகெயின் வந்து என்னோடய பொசிஷனை வந்து ஆவரேஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிருக்கேன். ஓகே. ஸோ இது வந்து என்னோடய கருத்து. புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5-10 வாங்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே. 20 ரூபா தான், 15 ரூபா தான் இருக்குது அப்படின்ட்டு அள்ளி வாங்கி போட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் திரும்ப இது இறங்குச்சுன்னா இன்னும் மாற்றுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ பொறுமையாக வந்து ஸ்டாக்கை பை பண்ணுங்கள். ஓகே. இன்றைக்கோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், நிறைய டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பொறுமையாக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை மக்களே.